உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்கும் இன்சூரன்ஸ் புதுசாக போடுறதுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போய் தான் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிட்டு வருவோம். இதற்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாகவே இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட டூ வீலர் மற்றும் காரு ரெண்டுக்குமே எதுக்கு வேணாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உடனே நீங்கள் ரெனியூவல் பண்ணி உடனே இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். இதை எப்படி நம்ம ரெனியூவல் பண்ணுறது, எப்படி புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாலிசி பஜார் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறீங்களோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம டூ வீலருக்கான இன்சூரன்ஸ் போடுறோம், அதனால் டூ வீலரை கிளிக் பண்ணுறோம். டூ வீலரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு கீழே என்ட்ரி பண்ணுங்கள். உங்களோட டூ வீலர் TN 47 45 அப்படிங்கிற வர அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது கெட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு நம்மளோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதாவது வெஹிக்கிளோட நம்பரு, என்ன கம்பெனி வெஹிக்கிளு, எந்த வருஷம் மாடல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னாடி எதில் போடணுமோ அந்த கம்பெனி வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எதுவுமே உங்கள் நீங்கள் போடல தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ கிளிக் பண்ணுங்கள். மேலே இதில் கிளிக் பண்ணி வியூ குவைட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டது தெரியும் அப்படின்னா எந்த கம்பெனியில் வந்து இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போடணுமா இல்லை தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடணுமா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட இன்சூரன்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்னா நாட் எக்ஸ்பைர்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இல்லை முடி 90 நாளுக்குள்ளே தான் ஆகுது முடிஞ்சு அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். 90 நாளுக்கு அதிகமாக இருந்தால் 90 நாளுக்கு அதிகமாக இருக்கிறத கிளிக் பண்ணி வியூ குவைட்ஸ் கொடுங்க. இப்போ உங்களோட வெஹிக்கிளுக்கான பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அதுக்கான ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 866 அதிகமான அமௌண்ட் வரைக்கும் ஒவ்வொரு இதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட இன்சூரன்ஸுக்கான வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட இன்சூரன்ஸுக்கான வேல்யூக்கு மேலே எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் வந்து 10,000 மதிப்பு, இல்லை உங்களோட வெஹிக்கிளுக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து உங்களோட வெஹிக்கிளுக்கான மதிப்பு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஹிக்கிளுக்கான மதிப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட்டும் வேரியேஷன் ஆகும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெஹிக்கிளோட அமௌண்ட் வந்து மாறிடும். இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வேணா இருந்தாலும் 1 வருஷம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து டிஃப்ரென்ஸ் வேரியேஷனை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லோவாக இருக்கும். ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் உங்கள் வெஹிக்கிளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா உங்களால் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாது. அடுத்தவங்க வந்து நம்ம வெஹிக்கிளில் ஆக்சிடென்ட் பண்ணும்போது அவங்களுக்கான இன்சூரன்ஸ் மட்டும்தான் இதில் கிடைக்கும். நீங்கள் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறப்ப உங்கள் வெஹிக்கிளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்க முடியும். உங்களோட கம்ஃபர்டபுளான ப்ரைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளில் யார் நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பின்கோடு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட தான் இருக்கலாம், இல்லை வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணி யார் பேரில் இருக்கோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 2 கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 2ல உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ், அவங்களோட பேர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷனு, அவங்களோட ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3 அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 3ல உங்களோட வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நேமும் நீங்கள் கொடுத்துருக்க நேமும் கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் எஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது சேவியர் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட வெஹிக்கிளோட இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் இதெல்லாமே லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா மேலே எடிட் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அடிஷ்னல் சர்வீஸ் வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அடிஷ்னல் சர்வீஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ உங்களோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டோடு தான் வரும், ஜிஎஸ்டியோடு சேர்த்து உங்களுக்கு 1046 ரூபா வரும். கீழே வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரியான மெத்தடில் வந்து நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் பேடிஎம் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட்டை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்களோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்சூரன்ஸுக்கான ஒரிஜினல் காப்பி நீங்கள் கொடுத்த அட்ரஸ் டீட்டெயிலுக்காக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட வெஹிக்கிளுக்கான இன்சூரன்ஸுக்கு ஒவ்வொரு தடவையும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் போய் வெயிட் பண்ணி நீங்கள் சிரமப்பட்டு இன்சூரன்ஸ் போட்டுட்டு வரதுக்கு, உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்களே வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.